हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल वीडियो फर्स्ट टाइम पाकरी अब मरकाम सब्सक्राइब पन्नुंगा पक्कतले इरुक्कूडिया बेल आइकॉन क्लिक पन्नुंगा अप्पदान नेक्स्ट अपलोड पन्नकूडिया कुकिंग वीडियोसोड नोटिफिकेशन्स उडनुक्कुडन उंगलुक्कु किडैच्चिक्किट्टे इरुक्कुम। केक अप्पडीना कुट्टीस्ल इरुंदु पेरियवंगा वरैयिलुम रोम्बवे विरुम्बी साप्पिडुवांगा। इन्नैक्कु बनाना केक मैदा माव यूस पण्णी एव्वलो सिंपला ईसिया ओवन इल्लाम अदुवुम एग्गुम इल्लाम एप्पडी सेय्यिरदु अप्पडिंगरत पत्ति पार्क्कलाम वांग। रेंडु पळुत्त वाळैप्पळम एडुत्तिरुक्केन कट पण्णि एडुत्तिरुक्केन इप्पो इत मिक्सि जार्ल सेर्त्तिरलाम। अरै कप सुगर एडुत्तिरुक्केन अदैयुम सेर्त्तिरलाम। कால் கப் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லனா ரிஃபைண்ட் ஆயில் தேவைப்பட்டீச்சு அப்படினா பட்டர் கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நீட்டா அடிச்சு எடுத்துறலாம். சூப்பரா அடிச்சு எடுத்துட்டோம். இப்போ இதோட 1 கப் அளவு மைதா மாவு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அப்புறமா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அரை கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் திரும்பவும் நீட்டா அடிச்சு எடுத்துறலாம். பாருங்க சூப்பரா அடிச்சு எடுத்துட்டோம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கேன். இப்போ இதல 1 டீஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்து நல்லா mix பண்ணி எடுத்துறலாம். mix பண்ணி எடுத்த டூட்டி ஃப்ரூட்டியையும் இதோட சேர்த்துறலாம். நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரா கேக்குக்கான பேட்டர் ரெடி ஆயிருச்சு. இப்போ pan ரெடி பண்ணிரலாம். கேக் செய்யற மோல்ட் இருந்துச்சு அப்படினா அது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா வீட்ல டிபன் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனா அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எடுத்துக்க கூடிய மோல்ட் ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் ghee அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் பேப்பர் இருந்துச்சு அப்படினா ghee அப்ளை பண்ணிட்டு பட்டர் பேப்பர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படினா ஃபர்ஸ்ட் நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு கொஞ்சமா மைதா மாவு இதோட சேர்த்து ஃபுல்லாவே அப்ளை பண்ணி எடுத்துறலாம். சூப்பரா அப்ளை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக்கோட பேட்டரை இதோட சேர்த்துறலாம். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா தட்டிக்கணும். நம்ம தட்டணும் அப்படினா உள்ளாடி ஏர் பபிள்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படினா வெளிய வந்துரும். இப்போ அதை வேக வைக்கிறதுக்கு குக்கர் ரெடி பண்ணிரலாம். குக்கரோட லிட்ல இருக்க கூடிய அந்த ரப்பர் பேண்டை ஃபர்ஸ்ட் நீங்க ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அப்புறமா அதுல இருக்க கூடிய விசிறையும் ரிமூவ் பண்ணி எடுத்துறங்க. இப்போ ஒரு லேயர் அளவு உப்பு நான் ஆல்ரெடி கேக் பண்றதுக்கு யூஸ் பண்ண உப்பு தான் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட நார்மலா நீங்க வேற எந்த உப்பு யூஸ் பண்றீங்கன்னா அதுவும் நீங்க சேர்த்துக்கலாம். ஒரு லேயர் நீட்டா அப்ளை பண்ணிக்கிட்டு கேக் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டையும் உள்ள வச்சிரலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நீட்டா ப்ரீஹீட் பண்ணி எடுத்துறலாம். சூப்பரா ப்ரீஹீட் ஆயிருச்சு. இப்போ நம்ம கேக் ரெடி பண்றதுக்கு பேட்டர் எடுத்து வச்சிருக்க வெஸல இதுக்குள்ளாடி ப்ளேஸ் பண்ணி வச்சிரலாம். லிட்டால க்ளோஸ் பண்ணி 40 ல இருந்து 45 நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீட்டா குக் பண்ணி எடுத்துறலாம். இல்ல நீங்க லோ ஃப்ளேம்ல தான் வைக்கிறீங்க அப்படினா 1 மணி நேரம் நீட்டா வச்சு குக் பண்ணி எடுத்துறலாம். பாருங்க 1 மணி நேரம் ஆயிருச்சு. சூப்பரா கேக் பொள்ளி புஃப்னு சூப்பரா வந்திருக்கு. கேக் நீட்டா குக் ஆயிருக்கா அப்படிங்கறது பார்க்கிறதுக்கு நீங்க ஒரு ஸ்டிக் இல்லனா நைஃப் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளாடி இன்சர்ட் பண்ணி பாக்கும்போது மாவு ஒண்ணுமே ஒட்டாம வந்துச்சு அப்படினா சூப்பரா கேக் ரெடி ஆயிருக்கு அப்படிதான் அர்த்தம். பாருங்க சூப்பரா கேக் ரெடி ஆயிருக்கு. இப்போ கூல் பண்றதுக்கு வச்சிரலாம். சூப்பரா கூல் ஆயிருக்கு. இப்போ நம்ம வேற ஒரு ப்ளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துறலாம். சூப்பரா ரொம்பவே டேஸ்டியா சாஃப்ட்டா கேக் ரெடி ஆயிருக்கு. பனானா கேக் கண்டிப்பா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த மாதிரி நீங்க வீட்லயே ஓவன் கூட இல்லாம குக்கர்ல ரெடி பண்ணிரலாம். ரொம்பவே சிம்பிளா ரெடி பண்ணிரலாம். சோ கண்டிப்பா வீட்ல இந்த மாதிரி சாஃப்ட்டா ஃப்ளஃபியான கேக் ரெடி பண்ணுங்க. ரொம்பவே ஸ்வீட்டாவும் இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல கரெக்ட்டா உங்களுக்கு வந்துச்சா அப்படிங்கறத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சு அப்படினா லைக் பண்ணுங்க. உங்களோட फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.